நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களின் மெர்சல் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மெரசலான மாதிரியே இருக்குது. பார்க்க பார்க்க பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா காளைமாடு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட பல காளைமாடுகளை சுற்றி தலைவர் மோடி நின்றுருக்காரு. இது அநேகமாக ஒரு காளைமாடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ? ஆமாங்க, இந்த ஜல்லிக்கட்டு அப்படி இப்படின்னு போராட்டம் நடத்தினாங்களே அதை பேஸ் பண்ணி நம்ம அட்லி அவர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணால் கூட பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வித்தியாசமான கதைக்கிழமை தான் நம்ம ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது அந்த போஸ்டில். டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லுக்கில் அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா மோ வந்து ஒரு காளைமாடு கொம்பு மாதிரியும் இன்னொரு வாழ் அந்த மாட்டோட வாழ் மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜல்லிக்கட்டு கதையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பாக அதிகபட்சமாக இருக்குது. இது ஒரு வகையான ஒரு காளைமாடு சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும்னு நம்ம யூகிக்க முடியுது. இந்த மெர்சல் டைட்லியும் ஃபாண்ட்லேயும் அந்த போஸ்டர் எல்லாமே பார்த்தா நம்ம இளைய தளபதி 100 காளைய மாடு வந்தாலும் நான் நின்று ஜெயிப்பேன்டா அடிப்பேன்டா தூக்குவேண்டாங்கிற மாதிரி நின்று அப்படியே ஒரு தடால் நடிச்சிருக்காரு பாருங்க. அங்கே இருக்க அந்த பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டரோட எமோஷனே அந்த ஃபீலில் தெரிய வருது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கூட சொல்லலாம். மதுரையில் கதைக்களமாக இருக்குன்னு அட்லீஸ்ட் சொல்கிறாருன்னு நிறைய பேட்டியில் பார்த்துருப்பீங்க. உண்மையுமே மதுரை ஜல்லிக்கட்டு மாதிரி, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு படமாக தான் இருக்குன்னு அடித்து சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தா இது அடிச்சே சொல்லலாம். இது அட்லியோட அடுத்த சிக்ஸர் கூட இல்லை, 6R, 7R, 8R அந்த மாதிரி போயிட்டே இருக்கலான்னு நினைக்கலாம். ஏன்னா இவரோட முதல் படம் ராஜாரணி, ஒரு லவ் சம்மந்தப்பட்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு படம். அடுத்து தெரிக்க விடலாங்கிற அளவுக்கு இன்னொரு படம். அதுக்கப்புறம் பட்டியல் கேட்டால் மெர்சல், நம்ம பிரம்மாண்டத்தின் அடையாளம், பாகுபலியோட கதை ஆசிரியர், இந்த படத்துக்கு கதை ஆசிரியர் கூட, அவர் எழுதின கதைகள் எல்லாமே வெற்றி தான். இது வந்து 100க்கு 100 பிளாக் பாஸ்டர் வெற்றியாக தான் இருக்கும்னு நினைக்கலாம். ப்ளஸ் இந்த படத்துக்கு இசை வந்து இசைப்பு ஏஆர் ரகுமான். இந்த படத்துக்கு கேமராமேன் யார்னு பார்த்தீங்கன்னா GK விஷ்ணு. அவர் ஒரு புது கேமராமேன், டெபியூட் கேமராமேன் தான். எப்படி ஒரு விஜயகாந்த் அவர்களின் படம் 100வது படம் கேப்டன் படம் வர மாஸ் ஹிட் ஆச்சோ அந்த மாதிரி மாஸ் செட்டப்பில் வந்து இந்த படம் பிரம்மாண்டமான ஹிட் ஆகும். அதுக்கு மூல காரணம் ஆல் டைரக்டர் டி முத்துராஜ் அவர்கள். அவரோட போட்ட செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிரம்மாண்டமான செட்டு தான் போட்டிருக்காரு. ப்ளஸ் இந்த படத்தில் வந்து விஜயே இளைய தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப், ஒரு பட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு டெக் அப்படியே ஒரு ஃபீல் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுதான் நம்ம மீசை வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கியிருக்கார். அப்படியே கொம்பு வச்ச காலடான்னு ஜிவி போட்டார், இவர் கொம்பு வச்ச சிங்கண்டான்னு நம்ம அட்லி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் தெரியுது. கண்டிப்பாக இளைய தளபதி விஜய் அவரோட கேரியரில் பிளாக் பாஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு இந்த படத்தை கன்ஃபார்மாக சொல்லலாம். கத்தி, துப்பாக்கி, கடைசாக வந்த தெரி வசூல் எல்லாத்தையும் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நம்பர் 1, பாகுபலிக்கு அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் உச்சக்கட்டத்தில் ஒரு கலெக்ஷனாக நம்ம அந்த மெர்சல் படம் கன்ஃபார்மாக ஹிட் அடிக்கும். அது எவ்வளவு ஐயமும் இல்லை. இந்த படம் கன்ஃபார்மாக பிளாக் பாஸ்டர் ஃபிலிமாக இருக்கும். இந்த படம் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு மெசேஜ் ஓரியன்டட் ஃபிலிமாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.